பேசிக்கா வாங்கணும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. மிஷின் நீங்க வாங்கிட்டீங்க, இதை வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு போக போறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம கூடாது, ஏன் மிஷின்ல என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி நாம பேச போறோம். அதாவது ஒரு மிஷின் நீங்க வாங்கிறீங்க, அந்த மிஷின்ல ஒரு ட்ரான் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள என்னெல்லாம் வைக்கணும். ஆக்சுவலா ஒரு பேசிக்கா ஒருத்தர் வந்து இப்பதான் வந்து இந்த ஸ்டிச்சிங் லைன்குள்ளேயே வரீங்க, நீங்க ஒரு டெய்லரிங் கிளாஸ் போறீங்க, இல்ல இப்ப வந்து நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்து நுழையணும்னு ஆசைப்படுறீங்க, என்னெல்லாம் பேசிக்கா வாங்கணும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து நான் இப்பதான் கத்துக்க போறேன், அதனால மிஷின் வாங்கிட்டேன், இப்ப என்னெல்லாம் அடுத்தது பண்ணணும்னு நிறைய வாட்டி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் ரிப்ளை மூலமா நான் அனுப்பியிருக்கேன் தவிர இந்த மாதிரி ஒரு வீடியோவா நான் போஸ்ட் பண்ணதில்லை. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் ஆனா எனக்கு நான் இது இம்பார்ட்டன்டா தோணுது. சோ இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள்ள என்னெல்லாம் தேவை, ஒரு மிஷின் நீங்க வாங்கிட்டீங்க, இத வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு போக போறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மிஷின் ட்ரால நான் என்ன வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இந்த ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க மிஷின் வந்து உஷா ஆயில் கேன் மிஷின். சோ இந்த மிஷினுக்குள்ள ட்ரால என்னெல்லாம் இம்பார்ட்டன்டா, அதாவது நீங்க தெக்க உட்கார்ந்த பிறகு அடிக்கடி நீங்க எழுந்து போக கூடாது. சோ அந்த எழுந்து போகும்போது இருக்க டிஸ்டர்பன்ஸ் வந்து அடுத்து நீங்க என்ன தெக்க போறீங்க, அடுத்து என்ன நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற விஷயத்தையே நம்ம சம்டைம்ஸ் மறந்துடுவோம். ஏன்னா வீட்டுல வந்து வேலை இருக்கலாம், டக்குன்னு யாரா அப்ப கூப்பிடலாம். சோ எப்பவுமே வந்து நீங்க தெக்க உட்காரும் போது எல்லாமே என்னெல்லாம் கட் பண்றோமோ கட் பண்ணுங்க, தேவையான பொருட்கள் நூல்ல இருந்து பாபின்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து மிஷின்ல வச்சுட்ட பிறகுதான் நீங்க வந்து ஸ்ட்ரிச் பண்ணி ஆரம்பிக்கணும். சோ அடிக்கடி நீங்க எழுந்து போகக்கூடாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரால வந்து நீங்க எழுந்து போகாத அளவுக்கு தேவையான மிஷினரி டூல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க அந்த டைமை வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த ட்ராக்குள்ள என்னெல்லாம் வைக்கணும், என்னெல்லாம் வைக்க கூடாது, ஏன் மிஷின்ல என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கு, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி போடுங்கன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண பிறகு தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சோ குயிக் குயிக் அப்டேட் வேணா என் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ குயிக்கா என்னோட மிஷினுக்கு ட்ரால என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா வந்து இங்கே இருக்கும், லைக் மிஷின் கீழே. ஸோ இப்போ என் ட்ராவில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இது எப்போவுமே இந்த ட்ராவில் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஐட்டம்லாம் நான் ரெடிமேடாக ஹேண்டியாக தைக்கும் போது நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்காக இந்த ட்ரா வெளியே எடுக்கிறேன், வெளியே எடுத்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கலர்ஸ். இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இல்லை, அடிக்கடி ரேண்டமாக நான் யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கான கலர்ஸ். ஸோ லைக் பிளாக்கு, எல்லோ, பிங்க், ரெட், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கலர்ஸ். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் இதில் வைக்கிறதால வைக்கலாம், இல்லைனா உங்களோட அந்த நூல் டப்பாலையும் போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ இது நான் அடிக்கடி யூஸ் பண்ண கலர்னால இதுலேயே இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட் ரிப்பர். இதுதான் வந்து த்ரெட் ரிப்பர் சொல்லுவோம். இது வந்து நிறைய பேர் கடையில் பார்த்துருப்பீங்க, அடுத்த வாட்டி இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இது வந்து நம்ம தைக்கும் போது தையல் தப்பாக ஆயிடுச்சுன்னா நம்ம நூல் ஊசி வச்சு பிரிப்போம்ல, அந்த மாதிரி பிரிக்காமல் இந்த த்ரெட் ரிப்பர் வச்சு நீங்கள் பிரிக்கும் போது வேலை ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா தையல் மிஷினும் ஒரு ரெண்டு மூணு த்ரெட் ரிப்பர் நான் கண்டிப்பாக வச்சுருப்பேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அதை நான் வச்சுருந்தேன். ஓகே, செகண்ட் ஐட்டம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிங்கன்னா கேசஸ். இந்த மாதிரி பாபின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாட்டி வாங்க போனீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாபின் ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எந்தெந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த கலர் பாபின் நீங்கள் வந்து வாங்கி பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு பாபின்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி நம்ம நூல் மாற்றும் போது இதை பிரிச்சுட்டு நீங்கள் திரும்பி வாங்கி பண்ண வேண்டியதாக வரும். பட் ஆனால் நிறைய பாபின்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகும். ஒரு பாபின் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாபின் வச்சுருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது மார்க்கிங் சாக். மார்க்கிங் சாக் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மார்க்கிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணும்போது டக்குன்னு ஏதோ மார்க் பண்ணோம் தைக்கும் போதுனா நீங்கள் எழுந்து போகாமல் இருக்கலாம். மார்க்கிங் சாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் கேஸ்.
பாபின் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேஸும் இருக்கணும். டக்குன்னு வந்து மிஷின் வந்து திடீர்னு லூப் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ஒழுங்கா வந்து தையல் விழாது. நீங்க திரும்பி வந்து அதே கேஸ்லயே அதே பாபின்லயே போட்டு ட்ரை பண்ணாம டக்குன்னு ஒரு புது பாபினோ புது கேஸோ நீங்க போட்டு ட்ரை பண்ணும்போது 50% ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து அங்க நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களோட மிஷினுக்கு எது தேவையோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கேஸ் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். தென் நீடில் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹூக்ஸ் பேக்கெட், ஹூக்ஸ் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்காக ஹூக்ஸ் இருக்கும். தென் ஃபுட், ஜிப்பர் ஃபுட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயம் பைப்பிங்காக. ஸோ மூணுலேருந்து நாலு ஜிப்பர் ஃபுட் இருக்குது, பட் இப்போ எனக்கு பேசிக்காக தேவையான ஜிப்பர் ஃபுட் மட்டும் நான் இங்கே இருக்குது. தென் இந்த ஜிப்பர் ஃபுட் மாற்றுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த ஜிப்பர் ஃபுட்டும் ஸ்க்ரூ ட்ரைவரும் பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து டக்குன்னு நமக்கு கிடைக்காத விஷயம். வீட்டிலே இருந்தாலும் அது எங்கே இருக்குன்னு நம்மளால் டப்புன்னு அந்த இடத்துல தேட முடியாது. ஸ்க்ரூ ட்ரைவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே இதையும் உங்கள் ட்ராலேயே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. தென் கட்டர், சிசர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் நான் கட்டருக்கும் கொடுப்பேன். இன்னும் சின்ன சின்ன மைன்யூட்டான த்ரெட்ஸை வந்து கட்டரால் இன்னும் ஈஸியாக வந்து கட் பண்ணி கொடுக்க முடியும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்து என்ன இருக்குது, கையில் தைப்போம் இல்லையா இந்த சின்ன சின்ன நீடில்ஸ். ஸோ இது அடிக்கடி காணாமல் போயிடும், அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு பேக்கெட்டாகவே வாங்கி வச்சுப்பேன். தென் ட்ரேசிங் வீல் ரொம்ப முக்கியம். அண்டு லூப் டோனர், லூப் டோனர் வந்து கண்டிப்பாக உங்கள் ட்ராவில் வச்சுங்க. ஏன்னா ரொம்ப சின்னதாக மெலிசான விஷயம், நல்லா தின்னாக இருக்கு இல்லையா. ஸோ அடிக்கடி இது கண்டிப்பாக காணா போயிடும், அதனால் எப்போவுமே லூப் டோனர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா இது ஒரு கயிறு கட்டி உங்கள் மிஷின் பக்கத்தில் எங்கேயாவது இதை மாட்டிடுங்க. ஸோ லூப் டோனர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்பின்ஸ். ஹெட்பின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு மீ. என்னோடய பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஹெட்பின்ஸ்க்காக ஒரு சின்ன பின் குஷன் பண்ணி நான் மிஷின்லேயே வந்து வச்சு இதை எப்படி செஞ்சிருப்பேன் நான் காட்டியிருக்கேன். அதாவது இந்த ஹெட்பின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பின் குஷன். ஸோ மிஷின்லேயே கண்டிப்பாக அந்த பின் குஷன் வச்சு இந்த ஹெட்பின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஸ்பின்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சோயிங். அந்த பின்னிங்காக எப்போவுமே இந்த ஹெட்பின்ஸ் ஹேண்டியாக இருக்கணும். தென் டேப், டேப் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தென் வேறு என்ன, எல்லாமே கவர் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன். யா சிசர்ஸ், யா சிசர்ஸை மறக்காமல் ட்ராவில் வச்சிடாதீங்க. ட்ராவில் வச்சிங்கன்னா ட்ரா வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். சிசர்ஸ் எப்போவுமே உங்களோட மிஷின் மேலே வைங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி ஹெவி. கடையில் வாங்கும்போது கார்பன் சிசர்ஸ்ன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா லாங் லைஃப் இருக்கும். அடிக்கடி இதை வந்து நீங்கள் அந்த சாணம் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே ஷார்ப் பண்ணணுன்னு, அந்த வேலை இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சாணம் பிடிக்காமல் வச்சுருக்கலாம். பட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணணும், சிசர்ஸை கீழே போடக்கூடாது. பேஸ் ரூலே அதுதான். ஒன்ஸ் வந்து சிசர்ஸை கீழே போட்டுட்டிங்கன்னா இந்த த்ரெட் லூஸ் ஆகிடும், இந்த டிப் வந்து போயிடும். ஸோ இதை கீழே போடாமல் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க, ரியலி ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு இது வரும் ஃபார் ஷுர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ, பட் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மோஸ்ட்லி என்னோடய கான்சன்ட்ரேஷன் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான், பிகாஸ் அவங்க தான் வந்து ஸ்டார்டிங் பீரியடில் வந்து எப்படி பண்ணுறது கைடன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாட்டி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். சில்லன், டேக் கேர், பை பை.